யூகேஜ் கிவிஎஸ்ல நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் ஃப்ரம் பிளான்ஸ். நமக்கு கிஃப்ட்டு பிளான்ஸ் வந்து நமக்கு என்னென்ன கிஃப்டெல்லாம் கொடுக்குது பாருங்களேன், நிறைய கொடுக்குது. பப்பாயா ட்ரீலேருந்து பப்பாயா கிடைக்குது, பப்பாளி மரத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, பப்பாளி பழம் கிடைக்குது. இது பப்பாளி இலை கூட நமக்கு காய்ச்சலுக்கு அந்த கஷாயம் போட்டு குடிக்க கூட யூஸ் பண்ணுறோம், சரியா? ஸோ இலையும் நமக்கு ஒரு விதத்தில் பயன்படுது. இது பாருங்கள், சுகர் கேன் கரும்புலேருந்து சர்க்கரை சீனி. கோகோனட் ட்ரீ, கோகோனட் ட்ரீலேருந்து என்ன கிடைக்குது, தேங்காய். தேங்காய் எண்ணெய் அதுலேருந்து தான் நமக்கு தயாரிப்பாங்க. பனானா ட்ரீ, வாழைப்பழம் கிடைக்குது, வாழைப்பூவு, இதுதான் வாழைப்பூவு. வாழைப்பூ, வாழைக்காய், வாழை இலை, வாழைத்தண்டு எல்லாமே நமக்கு யூஸ் ஆகுது. இது இதில் படித்தோம்ல கிளைம்பர்ஸில். ஸோ பீன்ஸு அது நமக்கு கிடைக்குது. இது பாருங்கள் பேடி, நெல், நெல்லேருந்து நமக்கு அரிசி கிடைக்கும். காட்டன் பஞ்சு, பஞ்சுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ட்ரெஸ்ஸு தயாரிக்கலாம். நூல் உச்சி தயார், பருத்தியிலேருந்து இந்த பஞ்சுலேருந்து நூல் எடுத்து, நூல் எடுத்து ட்ரெஸ்ஸு. மேங்கோ ட்ரீலேருந்து மேங்கோ, மாங்காய் மாம்பழம், பார்த்திங்களா? ஸோ நமக்கு செடி என்னென்னலாம் நமக்கு தருது. ஸோ கிஃப்ட்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸு, பப்பாயா ட்ரீலேருந்து பப்பையா, சுகர் கேன் கரும்பு, கரும்புலேருந்து சர்க்கரை, கோகோனட் ட்ரீ தேங்காய் எண்ணெய்லாம், நம்ம பேராஷூட் தேங்காய் எண்ணெய்லாம் தேய்ப்போம்ல, அது எதுலேருந்து நம்ம கிடைக்குன்னா இந்த தேங்காயிலேருந்து தான். அந்த தேங்காயிலேருந்து கிடைக்குது, தென்னை மரத்துலேருந்து. பனானா ட்ரீலேருந்து பனானா, வாழைப்பூ. பீன்ஸ், பேடி, பேடினா நெல், நெல் நெல்லுலேருந்து தான் நமக்கு அரிசி, சாப்பாடெல்லாம் சோறு ஆக்குறோம்ல அரிசி கிடைக்குது. காட்டன், காட்டன்லேருந்து தான் பஞ்சு, பஞ்சுலேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, ட்ரெஸ்ஸுக்கு தயாரிக்கிறோம். பஞ்சை வச்சு நூல் தயாரித்து, நூல் எடுத்து தான், நூலை வச்சு தான் ட்ரெஸ்ஸு வருது. இந்த ட்ரெஸ் மட்டும் இல்லை, பேண்ட் ஷர்ட்டு, சாரீ, ஓகேவா? இது எல்லாமே. மேங்கோ ட்ரீலேருந்து மேங்கோ, மாங்காய் மாம்பழம். ஸோ கிஃப்ட்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ்.